அடுத்தது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஒரு பர்சனலாக கண்டக்ட் பண்ணவங்க வந்த ஒரு பிரச்சனை. ஸோ அவங்கள யூஜிசியை தான் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க யூஜிசியை கண்டக்ட் பண்ணி அவங்க யூஜிசி மூலமாக கிடைச்ச ஒரு ஒரு பதில் தான் இந்த வீடியோ. அதாவது ப்ரொமோஷன் டெக்ளரேஷனில் கோர்சஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ண மறந்துட்டீங்க, என்ன செய்யலாம்? இது வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுமா, எல்லாருக்கும் நான் இது சாத்தியமாகாமல் சொல்ல முடியாது. கட்டாயம் நீங்கள் ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும். அப்படி ரிமூவ் பண்ணாமல் விட்டீங்கன்னு சொன்னால் அவங்க யூஜிசியை கண்டக்ட் பண்ண டைமில் அவங்க சொன்ன ஒரு சொல்யூஷன் இது. அந்த சொல்யூஷனை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன செய்யலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களை எல்லோரும் படித்தவங்க நாம் என்ன செய்யணும், அது ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிருக்கீங்க. நாம் ஆரம்பத்திலேயே அந்த வேலையை முடிச்சிடணும். அதுக்கு பிறகு நாம் திரும்பி அதையெல்லாம் திரும்பி முதல்ல இருந்து செய்கிறது, இன்னொரு லெட்டர் எடுக்கிறதெல்லாம் டைம் வேஸ்டேஜ். ஸோ அது எல்லாருக்கும் வேலை பழுவு தருக்கும். அதனால் ப்ரொமோஷன் டெக்ளரேஷனில் ரிமூவ் பண்ணக்கூடிய கோர்சஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி விடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணாடி என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த வீடியோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜம்சித் ஹசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். Que onda su pecho arriba, las manos, gabacho, moreno, penetra tu... கோல் பண்ண டைமில் அவங்க சொன்னது இதுதான், ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதணும், ஒரு ரெக்வஸ்ட் அண்ட் மன்னிப்பு கடிதம், ஒரு அப்பாலஜி லெட்டர் ஒன்று எழுதணும். என்னன்னு சொன்னால் அதில் இருக்கணும் விடயங்கள், நான் கோர்ஸ் இந்த உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், உங்களோட ரெஃபரன்ஸ் செலெக்ஷன் லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி என் லெட்டரில் வர வேண்டிய விடயம் வந்து, இப்படி ஒரு கோர்சஸ் நிரப்பக்குள்ள அண்ட் அறியாமல் இல்லை அறியாமல் காரணமாக நான் எனக்கு தேவையற்ற கோர்சஸை வந்து நான் என்ன செய்யல ரிமூவ் பண்ணல, அதை மன்னிப்பு கோரின்னு போட்டு இந்தந்த கோர்சஸை எனக்காண்டி ரிமூவ் பண்ணி தருமாறு தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸ்ட்ரா வேடியோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே போட்டு என்னென்ன கோர்சஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதில் யூனிகோட், அது என்ன யூனிவர்சிட்டி, அதில் கோர்ஸில் நேம் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதை வந்து ஒரு போஸ்ட் பண்ணணும். எதோட போஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண வச்சுருப்பீங்க, அதோட அட்டாச் பண்ணி இந்த மன்னிப்பு கடிதத்தையும் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுடுங்க. அதே சமயம் admission@ugc.ac.lk இந்த வெப்சைட்டில் இந்த இமெயில் ஐடிக்கு போய் நீங்கள் செய்யணும். அந்த நீங்கள் எழுதுன அந்த மன்னிப்பு கடிதத்தையும் அவங்களுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் அனுப்பணும். ஸோ ஏன்னா இதை அவங்க தான் திருத்தலாம். அதாவது நீங்கள் மறந்து செய்யாமல் விட்டீங்க என்றால் திரும்பி ரிட்டர்ன் வந்து என்ன செய்ய முடியாது, உங்களால் வந்து ப்ரொமோஷன் டெக்ளரேஷனில் வர கோர்சஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ யூஜிசியில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான், ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் உங்களுக்காண்டி செய்யலாம். இது வந்து ஒரு சொல்யூஷன் தான், ஒரு டைம் கோல் எடுத்த டைம்ல அவங்களுக்கு சொன்ன சொல்யூஷன். இது எல்லாருக்கும் அவங்க செய்வாங்களேங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க செய்யாமட்டது உங்களோட மிஸ்டேக். ஆனால் இது ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் ஒரு ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கப்படாது, மற்றவங்களுக்கு தெரியட்டுமேங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். யாராவது அப்படி செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அப்படி அனுப்புங்க. சம்டைம்ஸில் உங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டை தனியாக அனுப்பிட்டீங்க, நான் என்ன இந்த கடிதம் அனுப்பலை எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நீங்கள் அனுப்பி பாருங்கள். தனியாக கூட இந்த லெட்டர் அனுப்பி பாருங்கள். எதுக்கு நான் ஃபைனலாக ஃபுல்லாக முடிவுன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் அனுப்பி பாருங்கள். சம்டைம் உங்களுக்கும் நல்லது நடக்கலாம். இமெயிலும் பண்ணிடுங்க. இமெயில் பண்ணக்குள்ள வெறும் இதை மட்டும் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி போட்டு அனுப்பி போட்டும் பார்ப்பாங்கன்னு இருக்கிறல்ல, அவங்களுக்கு மெயில் எடுத்து வாசிக்கிறவருக்கு என்ன விளக்கத்துக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மிஷன் சரியான இமெயில கொஞ்சம் முன்னுக்கு போறோம் பாத்துக்கோ. அந்த அட்மிஷன் அட் யூஜின் பொதுவான மெயில், நிறைய மெயில் வருமா உங்களுக்கு. ஸோ உங்களோட விளக்கத்தை தெளிவா சப்ஜெக்ட்ல போடுங்க, உள்ள கொஞ்சம் டைப் சேர்த்து டைப் பண்ணுங்க, அதோட தான் அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஸோ இதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜம்சித் ஹசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்களுக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு நிறைய எங்கெங்க படிக்கலாம், ஃப்ரீயா படிக்கலாம், பேமெண்ட் கட்டி படிக்கலாம், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 240 மேற்பட்ட இந்த வீடியோட 243-244 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் பிளேலிஸ்டில் இருக்கும். உங்களுக்கு என்ன இன்ஸ்டியூட் தேவை, என்ன எஜுகேஷன் தேவையோ எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எங்களுக்கு ஜேஹெச் கம்யூனிட்டி இருக்கு, அதில் வந்தாலும் நான் அதில் ஹெல்ப் பண்ணுறது இருக்கேன். பர்சனலாக பேமெண்ட் செட்டப்பும் இருக்கு. அது என்னென்ன பேமெண்ட் செட்டப் பண்ணால் எல்லாம் ஃப்ரீயாக செஞ்சும் சிலவங்க முயற்சி செய்யறதில்ல, அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து கேட்கக்குள்ள நாமளும் அதுக்கு டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பேமெண்ட் செட்டப் இருக்கு. அது டிஸ்கிரிப்ஷனில் எப்படி பேமெண்ட் செட்டப் பண்ணி நான் போட்டிருப்பேன். ஸோ அது விரும்புகிறவங்க தான். அதை தாண்டி எல்லாமே 90% ஃப்ரீயாக கொடுத்தோம், அதையும் தாண்டி எனக்கு என்ன தனியாக தான் தேவைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த இது. அது தாண்டி அது அப்படி ஒன்றும் விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ விரும்புகிறவங்க அதில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்யூ.